நிறைவு செய்திகள். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்கும் பொறுப்பு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உண்டு என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சி திருவெரும்பூர் பகுதியில் உள்ள பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி அவர் பேசினார். அரசின் இதுபோன்ற திட்டங்களை பயன்படுத்தி மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் அவர்களை ஊக்குவிக்கும் பொறுப்பு பெற்றோருடன் ஆசிரியர்களுக்கும் உண்டு என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி அரசின் சார்பில் இந்திய திரைப்பட விழா 2022 நேற்று தொடங்கியது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் விழாவை தொடங்கி வைத்தார். 2021 ஆண்டில் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட கூழாங்கல் படத்திற்கு விருது வழங்கப்பட்டது. இந்த படத்தின் இயக்குநருக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் விருதுடன் 1 லட்சம் ரூபாய் காசோலையும் அமைச்சர் வழங்கினார். வரும் 13ஆம் தேதி வரை இந்த விழா நடைபெற உள்ளது. பல்வேறு மொழிகளைச் சேர்ந்த திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. ஆயுள் தண்டனை பெற்று தமிழகத்தின் பல்வேறு சிறைகளில் உள்ள இஸ்லாமிய சிறைவாசிகள் உள்ளிட்டோரை விடுதலை செய்வது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் நடைபெற்ற பயிற்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறை கைதிகள் 600 பேரை விடுதலை செய்வதற்காக தேர்வு செய்யப்பட்டு அது தொடர்பான கோப்புகளை அனுப்ப வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதன் அடிப்படையில் 100 பேர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். மற்றவர்களையும் படிப்படியாக விடுதலை செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் அக்டோபர் 30ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த குரூப் 1 தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக TNPSC அறிவித்துள்ளது. தமிழகத்தில் துணை ஆட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர், கூட்டுறவு சங்க துணை பதிவாளர் உள்ளிட்ட அரசு பணிகளில் காலியாக உள்ள 92 பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 1 முதுநிலை தேர்வு வரும் அக்டோபர் 30ஆம் தேதி நடைபெறும் என TNPSC அறிவிப்பை வெளியிட்டது. இந்நிலையில் அக்டோபர் 30ஆம் தேதி நடைபெறவிருந்த தேர்வு நிர்வாக காரணங்களுக்காக நவம்பர் 19ஆம் தேதி ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாநில மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். அப்போது பேசிய அவர், விளையாட்டுத் துறையை மேம்படுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். பள்ளிக் கல்வித்துறையில் பல்வேறு முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர், இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த துறைக்கு 36,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் புதிய குடும்ப அட்டை பெறுதல் உள்ளிட்ட நியாய விலை கடை சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்று சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் சேவைகளை மக்கள் எளிதில் பெறும் வகையில் மாதந்தோறும் 2வது சனிக்கிழமைகளில் குறைதீர் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மாதத்திற்கான முகாம் சென்னையில் உள்ள 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. திறந்தநிலை கல்வி, தொலைநிலை கல்வி மற்றும் இணைய வழிகளில் வழங்கப்படும் பட்டங்கள் வழக்கமாக நேரடி முறையில் வழங்கப்படும் பட்டங்களுக்கு இணையானது என்று பல்கலைக்கழக மானியக் குழுவான UGC அறிவித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களால் UGC-யில் பட்டப்படிப்புகள் விவரக்குறியீடு அறிவிக்கைக்கு உட்பட்டு இந்த பட்டங்களும் நேரடி பட்டங்களுக்கு இணையாக கருதப்பட வேண்டும் என்று அதன் செயலாளர் ரஜினிஷ் ஜெயின் தெரிவித்துள்ளார்.